லாஸ்ட் எபிசோடில் சந்தோஷ் நாராயணனை பற்றி பார்த்துருந்தோம். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பாருங்கள். பொதுவாக ரைட்டரையும் டிரெக்டரையும் விட்டுருவோம், ஹீரோ ஹீரோயினை மட்டும்தான் நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். அதேமாரி தான் ஒரு பாட்டுனா ஒரு மியூசிக் டைரக்டரை மட்டும்தான் செலிப்ரேட் பண்ணுவோம். ஒரு பாட்டுக்கு பின்னாடி லிரிக் ரைட்டர், சிங்கர், இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்க, ரித்தம் ப்ரோக்ராமர் அப்படின்ட்டு ஊறப்பட்ட பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அது எதையுமே நம்ம யோசிக்க மாட்டோம். அட்லீஸ்ட் சிங்கரை பற்றியாவது பேசுவோம் இந்த வீடியோவில். நகையாணிய தவமா கிடக்க முத்தே மணியே பூம் கொத்தே கனியே. கடந்த 5 வருஷத்துல கண்டிப்பா பிரதீப் குமாரோட நிறைய சாங்ஸ் நம்ம கேட்டிருப்போம். பட் ஆனா அந்த சாங்ஸ பாடினவர் அவர்தான்றதை நம்ம அட்ரஸ் பண்ண மாட்டோம். இந்த வீடியோல ஹிட்டன் டீடைல்ஸ் மாதிரியோ இல்ல ஏதாவது புதுசா ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சோ அப்படிலாம் இந்த வீடியோல எதுவும் டிஸ்கஸ் பண்ண போறது இல்ல. பிரதீப் குமார் பாடல்களை செலிப்ரேட் பண்ற விதமா இந்த வீடியோ இருக்கணும்னு தான் நினைச்சேன். பிரதீப் குமார்னா யாருன்னு தெரியாம கண்டிப்பா சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஈஸியா புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்த பாட்டை பாடினவர் தான் பிரதீப் குமார். பூவாக என் காதல் தேனூறுதோ, தேனாக தேனாக வானூறுதோ கண்ணம்மா. இந்த பாட்டை கேட்டும் உங்களுக்கு அவர் யாருன்னு தெரியலனா இந்த பாட்டை கேளுங்க. ஆய நதி இன்று மார்பில் வழியுதே. இந்த வீடியோ ஒரு 6 பார்ட்டா பிடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பிரதீப் குமாரும் சந்தோஷ் நாராயணனும். இட பக்கம் தோடி தேடும் இருதய இசையன. பிரதீப் குமார் வந்து ஃபர்ஸ்ட் சாங்கா அட்டகத்தில வர ஆசை ஒரு புல்வெளி அந்த சாங் மூலியமா தான் இன்ட்ரடியூஸ் ஆனாரு அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு தெரியும். ஆனா அவர் வந்து அதற்கு முன்னாடியே வந்து ஏஆர் ரகுமானோட ஒரு சாங்ல வந்து சின்ன ஒரு போர்ஷன்ல கொலாபரேட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா சந்தோஷ் நாராயணனும் பிரதீப் குமாரும் சேர்ந்து தெலுங்குல ஏதோ ஒரு ஃபிலிம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் வந்து அட்டகத்தி பண்ணியிருக்காங்க. சந்தோஷ் நாராயணனுக்கும் சரி பிரதீப் குமாருக்கும் சரி ஓரளவுக்கு எக்ஸ்டாப்ளிஷ் ஆன ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னா அட்டகத்தி தான். அந்த அட்டகத்தில ஆசை ஓர் புல்வெளி அப்படின்ற இந்த சாங்கு. ஆசை ஓர் புல்வெளி அதில்லான் பெண் இதே அட்டகத்தி படத்துல வழி பார்த்திருந்தேன் அப்படின்னு ஒரு சாங் இருக்கும். வழி பார்த்திருந்தே இந்த சாங் வந்து அட்டகத்தி படத்துல வர்றதுக்கு முன்னாடியே இது ஒரு இண்டிபெண்டன்ட் சாங்கா ஆல்ரெடி அவர் பண்ணிட்டாரு. வழி பார்த்திருந்தே தடம் தோன்றும் என்றே. அடுத்த பீட்சா படத்துல மோகத்திரைன்னு ஒரு பாட்டு இருக்கு. இதே பீட்சா படத்துல நியூ லிட்டில் லைஃப் அப்படின்னு ஒரு பிஜிஎம் இருக்கும். அந்த பிஜிஎம் வந்து மோகத்திரை பாட்டை ஒரு ஹம்மிங் டியூன் மாதிரி பிரதீப் குமார் வாய்ஸ்ல இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. ஜிகிர்தந்தா படத்தோட ஜிகர் அப்படின்ட்டு ஒரு மெயின் மியூசிக் ஒன்று இருக்கும். அந்த மியூசிக் வந்து ஒரு பாட்டு மாதிரி தான் இருக்கும். பிரதீப் குமாரோட வாய்ஸை வச்சு ஒரு ஹம் பண்ண மாதிரி ஒரு பாட்டு மாதிரி இருக்கும். ஆனால் அந்த பாட்டுக்கு எந்த லிரிக் எந்த லாங்குவேஜில் இருக்குன்னு நம்மளால இது வரைக்கும் புரிஞ்சிக்கவே முடியல. மேபி அது வந்து அந்த படத்தில் இந்த ஜிப்ரீஷ் லாங்குவேஜ்லாம் இருந்தது இல்லை, எல்லாரும் ஜிப்ரீஷில் நடிக்கிறதுக்கெல்லாம் கற்றுப்பாங்கல்ல. நோ தமிழ் டாக் இன் ஜிப்ரீஷ். மதுரா மதுரை மதுரை இப்ரபட்டகலா பரோ பரோ அதே மாதிரி அந்த ஜிப்ரிஷ் லாங்குவேஜ வச்ச ஒரு சாங் கம்போஸ் பண்ணிருக்காங்களோ என்னவோ, கேக்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாகவும் நல்லாவும் இருக்கும். பிரதீப் குமாரோட வாய்ஸ பட்டி தொட்டி எங்கும் எல்லா இடத்திலும் கொண்டு போய் சேர்த்த ஒரு சாங் அப்படின்னா தூங்குமா. பிரதீப் குமார் வாய்ஸ் வந்து எனக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா அவர் பாடுற பாடல்கள் எல்லாமே ஒரு மாதிரி தாளாட்டு பாடுற மாதிரியே இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அவரோட வாய்ஸ்ல இருக்கிற அந்த சாஃப்ட்னஸ் தான் நமக்கு வந்து ரொம்ப ஈர்க்குதோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. எனக்குள்ள ஒரு ஒன் படத்துல ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டும் கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கும். இந்த பாட்டு வந்தப்பெல்லாம் பெருசா ரீச் இல்ல, ஆனா இப்ப கொண்டாடுறாங்க. அவர் சாங்ல வெறும் மெலோடி சாங்ஸா கேட்டுட்டு இருந்த டைம்ல ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான சாங் அப்படின்னா அடுத்து மனிதன் படத்துல ஒரு பாட்டு. அந்த சிங்கிங் பேட்டர்னே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அவள் குடல் உதிர்த்திடும் இழை என்னை துளைத்திடும்.
இது வரைக்கும் பிரதீப் குமார் பாடின பாட்டில் ரொம்ப பெயின்ஃபுல்லான ரொம்ப எமோஷனலான ஒரு சாங் அப்படின்னா வந்து அது இதுதான். வானம் பார்த்தேன் பழகிய விண்மீன். இந்த பாட்டிலேருந்து நம்மளால் வெளியே வர்றதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். அதிலும் நிறைய லிரிக்லாம் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் இந்த பாட்டில். கனவிலும் நினைவிலும் தினம் தினம் வருபவள். இதே மாதிரி இன்னொரு பெயின்ஃபுல்லான சாங் அதே கபாலி படத்துல இருக்கு. தூண்டில் மீனுக்கு தூக்கம் ஏதடி. அடுத்து மேதமான் படத்துல என்ன நான் செய்வேன் உன்னோட சேர. இந்த பாட்டுல ஒரு சின்ன விஷயம் இருக்கு. இந்த பாட்டோட ஸ்டார்டிங்ல இதே விஷயம் வந்து இந்த பாட்டோட எண்ட்லயுமே வரும். அடுத்து இதே படத்துல ஒரு சூப்பரான ஒரு சாங் இருக்கு. பீட்சா டு த வில்லா படத்துல பூமியில் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. இந்த பாட்டு முடியறது கொஞ்சம் முன்னாடி வந்து பிரதீப் குமார் வந்து ஒரு ஹம்மிங் டியூன்ல ஒன்று ஒரு விஷயம் கொடுத்துருப்பாரு. ரொம்ப அழகா இருக்கும் கேட்க. குக்கு படத்துல ஒரு கண்ணே படும்படி உறவாடும் கனவே தொடருதே. பெருசா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இல்லாம ரொம்ப சிம்பிளான சாங் தான் இது. ரொம்ப அழகா இருக்கும் இந்த பாட்டோட வாய்ஸும். அடுத்து ஜிப்சி படத்துல காட்டு 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 கண்ணில் தசைய. இதே ஜிப்சி படத்துல ஒரு ஃபன்னான ஒரு சாங் இருக்கு. இது பிரதீப் குமார் சந்தோஷ் நாராயணனும் சேர்ந்து பாடியிருப்பாங்க. இது ஒரு அண்டர் ரேட்டட் சாங் தான். அடுத்து பிரதீப் குமார் அண்ட் சியான் ரோல்டன். இவங்க ரெண்டு பேரும் கொலாபரேஷன்ல வந்த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் சாங் அப்படின்னா வந்து வாயமுடி பேசுவோம் படத்துல வர இந்த பாட்டு தான். சியான் ரோல்டனோட கரியர்ல பிரேக் ஆன படம்னா அது முண்டாசுப்பட்டி தான். இந்த முண்டாசுப்பட்டி படத்துல வர இந்த பாட்டு காதல் கனவே ஆடாம ஜெயிச்சோமாடா அப்படின்னு ஒரு படத்துல ஒரு பாட்டு இருக்கு. இந்த பாட்டை நிறைய இடத்துல நம்ம கேட்டிருப்போம். ஆனா இந்த பாட்டோட ஒரிஜினல் வீடியோ சாங் நான் இந்த ரிசர்ச் அப்பதான் பார்த்தேன். நீங்களும் கொஞ்சம் பாருங்க. நெஞ்சுக்குள்ள ஓடிடும் காத்து தாண்டி பேர சொல்லி சொல்லி. அடுத்து பல பேரோட ரிங் டோனு கால டியூன் இந்த பாட்டு தான். ஓடி அருவி கொட்டுதே அடிய மேல. அடுத்து பிரதீப் குமார் அண்ட் அதர் மியூசிக் டைரக்டர்ஸ். இரு காலின் இடையிலே மரகத நாணயம் படத்துல ஒரு பாட்டு இருக்கு. நீ கவிதைகளா கனவுகளா. இந்த பாட்டு வந்தப்ப யாரும் பெருசா சட்டை பண்ணல. ஆனா இப்ப இந்த பாட்டை எங்க திரும்பினாலும் ஸ்டேட்டஸ்ல இதுதான் இருக்கு. விக்ரம் வேதா படத்துல ஒரு பாட்டு இருக்கு. நீ போகாது என்ன விட்டு. வீரா படத்துல ஒரு பாட்டு இருக்கு. போகாது கண்மணியே. இந்த பாட்டு செம ஃபன்னா இருக்கும். இது என்ன படம் அப்படின்னா தமிழ் படம் 2. இந்த பாட்டோட லிரிக் வந்து நிறைய தமிழ் பாடல்களை வந்து கலாய்க்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த பாட்டை பாடுற விதம் இருக்குல்ல அது கொஞ்சம் கேளுங்களேன். நிலவரமே. அடுத்து டக்கர் படத்துல ஒரு பாட்டு இருக்கு. மரகத மாலை நேரம் மத்த ஒரு பாட்டு எல்லா மியூசிக் டைரக்டர் பாட்டும் பார்த்தாச்சு. தலைவன் டி யுமானோட பாட்டுலயும் நிறைய இருக்கு. அதுல ஒரு மூணு பாட்டு மட்டும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கருப்பன் படத்துல இருந்து அழகழகா தொடுகிறதே மலக்காத்து. அடுத்து டெடி படத்துல ஒரு பாட்டு இருக்கு. மறந்தாயே மறந்தாயே பெண்ணே என்னை. அடுத்து அவர் வந்து ஒரு மோட்டிவேஷனல் சாங் ஒன்று பாடியிருக்காரு. இதை நான் இந்த ரிசர்ச் அப்பதான் நானும் பார்த்தேன். மாவீரன் கிட்டு படத்துல ஒரு பாட்டு. இணைவோம் இணைவோம் இதயம் பூக்க இணைவோம். அடுத்து பிரதீப் குமாரோட வாய்ஸை ரொம்பவே எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒரு படம் அப்படின்னா அது 96 தான். மலைகளின் நதி போல் மனம் அழிந்து வந்தா. இந்த படத்துல ஒரு பாட்டு இருக்கு.
இந்த பாட்டு தான் பல பேருக்கு தாலாட்டு பாட்டு, எமோஷ்னலான பாட்டு, மோட்டிவேஷ்னலான பாட்டு, இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா பலரோட நேஷ்னல் ஆந்தம்னே சொல்லலாம். வந்த பிறகு இந்த பாட்டு ஏன் தாலாட்டு பாட்டுன்னு சொன்னேன் அப்படின்னா, இந்த பாட்டோட லிரிக் முடிஞ்சு எண்டு போர்ஷனுக்கு கொஞ்சம் முன்னாடி பிரதீப் குமாரோட ஹம்மிங் டியூன்ல ஒன்று இருக்கும், லாலே லாலே அப்படின்ற மாதிரி. அது வந்து கேட்கறதுக்கு வந்து ஏதோ ஒரு தாலாட்டு பாடுற மாதிரியே இருக்கும். இதே லைஃப் ஆஃப் ராம் பாட்டை தெலுங்குல கேளுங்க, லிரிக் புரியலனாலும் அதே எமோஷன்ல சூப்பரா இருக்கும். கபாலி படத்தோட வானம் பார்த்தேனுக்கு அடுத்து ரொம்ப பெயின்ஃபுல்லான பிரதீப் குமாரோட வாய்ஸ்ல இருக்க ஒரு சாங்னா இரவிங்க தீவாய் நாம சூழதே. அதே படத்துல இன்னொரு சூப்பரான ஒரு சாங் இருக்கு, தாபங்களே ரூபங்களாய் படுதே. இரவிங்க தீவாய் அண்ட் தாபங்களே, இந்த ரெண்டு பாட்டுக்கும் ஒரு சிமிலாரிட்டி ஒன்று இருக்கும். இந்த ரெண்டு பாட்டோட வீடியோ சாங்லேயுமே பாட்டு ஒரு இடத்துல கட் ஆகும், அந்த கட் ஆகி அடுத்து ஸ்டார்ட் ஆகிற அந்த வாய்ஸ் வந்து பிரதீப் குமாரோட வாய்ஸ்ல இருக்கும், கேட்க ரொம்ப அழகா இருக்கும். ஃபர்ஸ்ட் இரவிங்க தீவாயில தினம் தினம் உயிர் தெழும் மனம் அன்றாடம் ஆயுமே, அடுத்து தாபங்களேல நனைந்திடும் தீயா பேயும் நீலானியா. அடுத்த வீடியோல சந்திப்போம், நன்றி. சுடும் கதிரின் வெப்பம் நீ, குளிர் நிலவின் தன்மை நீ, விண்மீனதன் ஒளியும் நீ.